ஹாய் காய்ஸ், இன்னும் நம்ம வந்து ஒரு ஸ்ப்ரிங் லோடட் மவுஸ் ட்ராப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து எலிபொறின்னு சொல்லுவாங்க. இது வந்து நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 149 ரூபா. இது வந்து ஸ்ப்ரிங் வந்து ரொம்பவும் என்ன சொல்கிறது ப்ரிசேஸாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து எலியெல்லாம் அடிபட்டு மாட்டுச்சுன்னா தப்பிக்கிறது வாய்ப்பே இல்லை, எலி உடனே இறந்து போயிடும். ஸோ அது ஒரு அட்வான்டேஜஸாக இருந்தாலுமே டிஸ்அட்வான்டேஜஸ் தான் இதில் அதிகமாக இருக்குது. ஏன்னா இது நீங்கள் லோட் பண்ணும்போது அந்தோட பேஸ் பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பேஸ் பிளேட் வந்து ரொம்பவே லைட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் உணவை தான் மாட்டிட்டு அந்த பின்னை நீங்கள் ஒழுங்காக மாட்டாமல் விட்டுட்டீங்கன்னா உங்கள் கையில் அடிபடுறது வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒருவேளை நீங்கள் அதை கரெக்டாகவே வச்சாலுமே ஒன்லி நீங்கள் வீட்டுக்குள்ளே வைப்பீங்க இல்லை வீட்டுக்கு வெளியே வைப்பீங்க, அப்போ வீட்டில் குழந்தைங்களோ இல்லை வந்து பெட்ஸும் எதுவும் இருந்தாலுமே தெரியாமல் அதில் கால் பட்டுச்சுன்னா கண்டிப்பாக கையிலையோ காலிலையோ அடிபட்டு சிவியராக டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அதனால தான் இந்த மாடல் வந்து நீங்கள் வாங்க வேணாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதுக்கு அடுத்த வீடியோவில் இன்னொரு மவுஸ் ட்ராப் வந்து நான் வந்து போடுறேன், அதை வந்து வாங்குங்க. அதில் வந்து மவுஸ் வந்து செத்து போகாது, உள்ளே மாட்டிக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெளியே எடுத்து விடுற மாதிரி இருக்கும், அதை வாங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். ஸோ வந்து துருப்பிடிக்காதுன்னா இல்லை, மலையிலலாம் ரொம்ப நாள் இருந்துச்சுன்னா துருப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அந்த ஸ்ப்ரிங்கை வந்து நான் வந்து பிடிக்கிறேன், கை வச்சு பிடிக்கிறேன் பாருங்கள், ரொம்பவும் டைட்டாக இருக்கும். லைட்டாக இதானாலும் அதில் கை போய் அடிச்சிருவேன், கை அதில் அடிச்சது பார்த்தீங்களா, அதில் வந்து எனக்கு ஸ்கின் கூட ஃபீல் ஆகிடுச்சு. ஒழுங்காக மாட்டலைன்னா இது வந்து கண்டிப்பாக கையில் அடிக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து நம்ம சொந்தக்காரங்க நமக்கு துரோகம் பண்ணுறவங்க எல்லாரையுமே நம்ம கூட வச்சு வாழ்ந்துட்டுருக்கோம். ஜஸ்ட் நம்ம வீட்டில் ஒரு எலி ஒரு சாப்பாடு திருடினதுக்காக ஒரு ஓட்டை போட்டதாக நம்ம ஏன் ஒரு எலியை கொல்லணும், அதுவும் ஒரு வாழ்கிற ஒரு உயிரினம் தானே, அதை நம்ம ஏன் வெளியே விடக்கூடாது. அதனால் பிடிச்சி வெளியே விடுற மாதிரி ஒரு மவுஸ் ட்ராப் வந்து வாங்க, இது வாங்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதில் நான் வந்து அந்த இதை வந்து பின்னை வந்து மாட்டி காட்டுறேன் பாருங்கள், ரொம்பவும் ப்ரிசைஸாக வைக்கலைன்னா அதுவும் அடிக்காது. இதில் நான் அந்த பிளேடை வச்சு தொடுறேன். அப்புறம் இந்த பல்லு மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதிலலாம் வந்து கை மாட்டுச்சுன்னா கண்டிப்பாக வந்து பிஞ்சு போட நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மவுஸ் ட்ராப் வந்து தயவு செஞ்சு யாரும் வாங்காதீங்க.